கண்டிப்பாக இந்த வாத்தியார் கால்பந்தாட்ட குழு இளைஞர்களை பொங்கியது, இளைஞர்களை பொங்கியது. கையில செல்போனை வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சுக்கிட்டே தான் வேலை பார்க்குறாங்க. அப்படி குனிஞ்சு மட்டும் வேலை பார்க்காதீங்க, நிமிந்தும் வேலை பாருங்க. வாத்தியார் கால்பந்தாட்ட படம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறதுக்கெல்லாம் போர் அடிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. பார்க்கும் போதே நல்ல இன்ட்ரெஸ்டாக அடுத்தடுத்த டிஸ்ட் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போட படம் இருந்துச்சு. ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு வரணும் அப்படின்னா அதில் எப்படி வராங்க, எப்படி அந்த திறமையை வளர்த்துட்டு வராங்க, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அதிகார வர்க்கம் எப்படி அவங்கள தடுக்குது, மேலே அந்த ஊர்லேருந்து வெளில அவங்க போயிட்டு முன்னேறக்கூடாதுன்னு எப்படி தடுக்குதுன்றதை கிளியராக காட்டியிருக்காங்க. படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு கவர்ச்சி ஆபாசம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தோட அழகாக ரசிச்சு பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஃபுட்பால் மேட்ச்ன்றதுனால சில பேர் தான் பிடிக்கின்றது இல்லை, எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் என்பது வந்து எல்லாருடைய ரத்தத்துலேயும் கலந்து ஒரு விளையாட்டு. இது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இந்த வாஜர் வர கேரக்டர் அது கால் அடிபட்டது என் கனவு அப்படியே சொல்லுவார். நானும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னால என்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு. ஓடுனா கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து எனக்கு பல நினைவில் வந்து கண் முன்னாடி நிப்பாட்டுறது. படம் வந்து வாத்தியார் கால்பந்தாட்ட குழு படத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோங்க. ரொம்ப எக்ஸலண்ட் மூவி, ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு டேரக்டர் ஹரி உத்ரா அப்படின்றவர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இப்போ வந்த படத்தில் இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, அதில் அது இல்லாமல் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டவுன் டு வேர்த்ஸ்லேருந்து வந்த பசங்க, அவங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து வராங்க, எவ்வளோ கஷ்டங்கள் தாங்கி வராங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து தடுக்கிறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் கிடையாது எல்லா இதுலையுமே. ஸோ அதுலேருந்து பசங்க எப்படி மேலே வராங்க அப்படின்றது தான் இதோட ஸ்ட்ராங் மெசேஜ். பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட் பாட்டுங்க. ஸோ பாட்டு வந்து அப்படியே உங்களை உட்கார வச்சிடும். அந்த லாஸ்ட்டு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன் ஆகி ஒரே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருமே வந்து இந்த பாட்டு அப்படியே நம்மளை உட்கார வச்சிடுது. இன்னும் இன்னும் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இந்த படம் இருந்ததுங்க. எக்ஸலண்ட், சூப்பர். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். திறமைக்கு தான், திறமை அப்படிங்கிறது இல்லை. இப்போ எல்லாமே அதிகாரம் வந்து பணம் தான் அப்படிங்கிறத வந்து பேசிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ பணம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்போ திறமைக்கான வந்து அப்படியே கீழே தான் இருக்காங்க. அப்படி அவங்களை எப்படி முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த படத்தோட பேசிக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு சூப்பராக அவங்க எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் அந்த வாத்தியார் வந்து அவங்களுக்கான முயற்சி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதில் அவங்க எந்த ஒரு இதுவுமே அடையாமல் அவங்க எப்படியாவது அந்த எப்படியா வெற்றி அடைஞ்சணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷம் பேக்ரவுண்டில் எதிர்பார்க்காம அவங்க ஓனாக எடுத்து பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக கோச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்லு, காமெடி அந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லை, ஆனால் ரியலாக கேரக்டர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் சீரியஸாக கொடுத்துருந்தாங்க, அதனால் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. புது புதுமுக நடிகர்கள் மாதிரி இல்லை, எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஏன் வந்து பார்க்குறேன்னா சில பேருக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, நம்மளால் சாதிக்க முடியுது ஆனால் மேலே வர முடியலேன்னு இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி அரசியலை வந்து நம்ம எதுலையுமே தடுக்க முடியாது. இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கூல் டவுன் வரும் மைண்டில். இல்லை ஆக்டிங்னு பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்கேன். கஞ்சா கருப்பு நல்லா பண்ணியிருக்காரு. அவரது அவர் ஆக்டிங் வந்து நம்ம சினிமேட்டிக்காக நல்லாவே இருக்கு. எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு சாங்ஸில் ஆடுவாங்க, அழகாக சும்மா மல்லிகைப்பூ மாதிரி வந்து மல்லிகை பூ மறைஞ்சிடுவாங்க. சூப்பராக இருந்தது அவங்க சீனு. ரெண்டாவது ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க, பசங்க எல்லாம் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, டோட்டலாக எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன். நான் கிளைமேக்ஸ் வந்து நான் அழுந்துட்டேன், சீரியஸாகவே அழுந்துட்டேன். ரெண்டாவது ஓப்பனிங் என்னடா படம் இப்படி போகுது அப்படி போகுது ஒரு மாதிரியாக இருந்தது. கடைசியாக வந்து ஃப்ளாஷ்பேக்கை தான் போயிட்டு ஃபினிஷிங் ஃபைனலில் பார்க்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு நானே அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டும் படமாக அந்த இருக்கு, அந்த படம் இருக்குது. படத்தோட பேர் வாத்தியார் கால்பந்தாட்ட குழு இளைஞர்களை பொங்கியது. வாத்தியார் கால்பந்தாட்ட குழு இளைஞர்களை பொங்கியது. இந்த படத்தில் இளைஞர்கள், இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் வேலை பார்க்குறாங்க. அப்படி குனிஞ்சு மட்டும் வேலை பார்க்காதீங்க, நிமிந்தும் வேலை பாருங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் ஹரி உத்ரா அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அறிவுதிரா சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப அப்பட்டமாக காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் வந்திருக்காரா? வந்திருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. உண்மையிலே சார், இன்றைய இளைஞர்கள் சும்மா ஏதோ ஜாலியா ஊ சொல்றியாமம்மா ஊ சொல்றியாமம்மா அப்படின்ற ஒரு இலக்கணத்துல மட்டும் இல்லாம இன்றைய இளைஞர்கள் நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல நீங்க சொல்லிருக்கீங்க. சூப்பர் சார். எதுக்காக சொல்றேன்னாக்கா, இந்த படத்திற்கு அவார்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அது ரெண்டாவது பட்சம். இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. அந்த வெண்ணிலா கபடி குழு இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட வரிசையில் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வாத்தியார் கால்பந்தாட்ட குழு இளைஞர்களே பொங்கியது. இளைஞர்களே பொங்கியது. லாஸ்ட்டு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன் ஆகி ஒரே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருமே வந்து இந்த பாட்டு அப்படியே நம்மளை உட்கார வச்சிடுது. இன்னும் இன்னும் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இந்த படம் இருந்ததுங்க. எக்ஸலண்ட், சூப்பர். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், இதை என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. நல்லாவே வருது. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் பேசுகிறவங்கள வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் எப்படி போகுதுன்னு. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அதனால் அது ரொம்ப நல்லா